நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மதத்தை காத்த மாதரசியர் என்கின்ற தலைப்பின் கீழ் நம்முடைய மதத்தின் மாண்புக்கு பின்னாலே பெண் மக்கள் எந்த அளவிற்கு பெரிய துணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதை மகா பெரியவர் வாயிலாக நாம் கடந்த சில தினங்களாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதில் நால்வர் பெருமக்களில் ஒருவரான அப்பர் எனப்படுகின்ற திருநாவுக்கரசருடைய சகோதரியான திலகவதியார், திருநாவுக்கரசர் நமக்கு கிடைப்பதற்கு எப்படியெல்லாம் பாடுபட்டார் என்பதை நேற்று வரை நாம் பார்த்தோம். தம்பிக்கு சோலை நோய் வரவும் இறைவனிடம் அழைத்து சென்று விபூதி பூசி அதனால் அந்த சூலை நோய் நீங்க பெற்ற நிலையிலே அதுவரை தர்மசேனனாக இருந்த மருள் நீக்கியார் அதற்கு பிறகு திருநாவுக்கரசராக வாக்கீசராக நமக்கு கிடைக்கிறார். அவரை அப்பர் அப்படின்னு சொன்னது வந்து பின்னாளில் வந்த ஞானசம்பந்தர். அதற்கு பிறகு இறை தொண்டே பெரும் தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் அவர்கள் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டியது, ஆலயங்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய புல் பூண்டுகளை எல்லாம் அகற்றி புனருத்தாரணம் செய்வது, அதாவது எளிய தொண்டு. அவர் கையில் ஒரு அகப்பை போல் ஒரு ஆயுதம் வைத்திருப்பார், அதை வைத்து கொண்டு தொண்டு செய்து வாழ்வது அப்படிங்கிறதையே தன்னுடைய வாழ்க்கையாக அவர் மாற்றிக்கொண்டார். அவர் அத்தனை சுலபத்தில் அவர்கள் விட்டுவிடவில்லை. மகேந்திர பல்லவனிடம் சென்று எல்லோரும் சொல்லுகிறார்கள், தர்மசேனன் இப்பொழுது பழைய தர்மசேனன் இல்லை, மாறிவிட்டான் என்று சொன்ன உடனே வயிற்றுவலி என்பது வந்தது, அதுவாக தீர்ந்து விட்டது, அதை வந்து இறைவன் தீர்த்தான் என்று சொல்லுவதை நம்புவதற்கில்லை. உன்னை நான் இப்பொழுது வந்து சுண்ணாம்பு காளவாயில் போடுகிறேன், அங்கே அந்த இறைவன் எப்படி காப்பாற்றுகிறான் என்று பார்க்கிறேன் என்று சொல்லி அவரை சுண்ணாம்பு காளவாயில் தூக்கி போடுகிறான் பல்லவன். அதனால் அந்த காளவா இருக்கிறதே அது வந்து ஒரு எரிகின்ற தளமாக அவருக்கு இல்லை. இந்த இடத்துல தான் அவர் பாடின ஒரு அற்புதமான பாசுரம் அப்பதிகம், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தே இணையடி நிழலே என்கின்ற பாடல். அதாவது தகிக்கின்ற அந்த சுண்ணாம்பு காளவாய் வந்து அதாவது மனசை குளிர்விக்கின்ற வீணை இசை கேட்கின்ற ஒரு சந்திரன் உதித்த நிலையில் ஒரு குழு குழுவென்று இருக்கக்கூடிய ஒரு தடாகம் இருக்கிறது, அந்த தடாகத்தில் இருந்து கொண்டு சந்திரனை பார்த்து கொண்டு வீணை இசை கேட்கும் பொழுது நமக்கு எவ்வளவு ரம்யமாக இருக்கும், அதுபோல் அந்த இடம் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இறைவன் நெஞ்சுக்குள்ளே இருக்கான், அவன் இருக்கின்ற பொழுது இந்த சூழல் கூட அப்படிப்பட்டது தான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த சுண்ணாம்பு காளவாய் கிட்டத்தட்ட அவர் பாடின பாடலுக்கு ஏற்ப மாறிவிடுகிறது. அதற்கு பிறகு அவரை தூக்கி கடலில் கல்லை கட்டி போடும்பொழுது கடலில் அவர் மிதக்கிறார், அங்கே தான் சொற்றுணை வேதியன் என்கின்ற ஒரு பதிகத்தை அவர் பாடுகிறார். இப்படி ஒரு திருநாவுக்கரசர் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த திலகவதியார் ஒரு மாதரசி. அதே போல் இன்னொரு மாதரசி யார் என்று சொன்னால் மங்கையர்க்கரசியார். இவர் மதுரையை ஆண்ட பாண்டியனுடைய மனைவி, அரசி. இங்கே பாண்டியன் வந்து சமண மதத்தை தழுவியவன், எப்படி அங்கே வந்து மகேந்திர பல்லவனோ அதுபோல் இங்கே இவன். அங்கே எப்படி ஒரு திலகவதி வந்து திருவதிகை கோவிலில் தினந்தோறும் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டாலோ அதுபோல் இங்கே மங்கையர்க்கரசி மதுரை ஆலயத்துக்குள்ளே சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்கிறாள், என்னுடைய கணவனை நீதான் ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதே போல இங்கேயும் இறைவன் பாண்டிய மன்னனுக்கு சூலை நோயை வரவழைக்கிறான். அப்பொழுதுதான் இங்கே நால்வர் பெருமக்களில் ஒருவரான திருஞான சம்பந்த சுவாமி இங்கே வருகிறார், பிள்ளை சுவாமி. மற்றவர்களுக்கெல்லாம் நிறைய வயது இருந்தது, பக்குவம் இருந்தது, இவர் வந்து பிறந்த நிலையில் ஆதிசக்தியினுடைய பாலை அருந்தியவர், அப்பேற்பட்ட ஒரு பேறு பெற்றவர். பேறு பெற்று மிகச் சிறிய வயதிலேயே எடுத்தடுப்பிலேயே பதிகம்லாம் பாடினவர், பாடி அவர் வந்து
நால்வர் பெருமக்களில் ஒருவராக ஆனவர். அப்படிப்பட்டவர் மதுரைக்கு வருகிறார். நம்ம மங்கையர்க்கரசியார் வந்து எதிர்கொண்டு அவரை வரவேற்று அவரை போற்றுகிறார். வந்தவர் இந்த மாதிரி இந்த சூளை நோயிலிருந்து இறைவன் பேராலே நான் விடுவிக்கிறேன் என்று சொல்லி அதே போல விடுவிக்கிறார். அதை சமணர்கள் எதிர்க்கும் பொழுது இருவருக்கும் இடையில் ஒரு போட்டி உருவாகிறது. அதில் இந்த உடம்பை இரு குறாக பிரித்து கொண்டு ஒரு பகுதியை நான் நீக்குகிறேன், மறுபகுதியை அவர்கள் நீக்கட்டும் என்று சொல்லும் பொழுது இவராலே ஒரு பகுதியிலே வினையை நீக்க முடிகிறது, அவர்களாலே முடியல. இதனால் பாண்டிய மன்னன் பெரிய மனமாற்றத்திற்கு ஆளாகிறான். அதற்கு பிறகு மதுரையில் வந்து நிறைய போராட்டங்கள், அதில் திருவேடகம் என்று மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே ஏட்டிலே எழுதி ஆற்றிலே விடுகின்ற ஒரு வழக்கம், எது உண்மையோ அந்த உண்மைக்குரிய ஏடானது வெள்ளத்தால் அடித்து செல்லப்படாமல் கரையேறிவிடும். பொய்யான கருத்து கொண்ட ஏடு இருக்கிறதே அதை வெள்ளம் கொண்டு சென்றுவிடும். இங்கேயும் ஞானசம்பந்த சுவாமி எழுதின ஏடுதான் கரையேறுகிறது. இங்கேதான் வாழ்க அந்தனர் என்கின்ற ஒரு பதிக பாடலை அவர் பாடுகிறார். ரொம்ப திருஞான சம்பந்த சுவாமி பாடின பாடல்களிலேயே வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் என்கின்ற அந்த பாடல் வரிகள் ரொம்ப பெரிய பிரசித்தி பெற்ற பாடல் வரிகள். திருஞான சம்பந்தரை கொண்டு தன்னுடைய கணவனான பாண்டிய மன்னனுடைய சூளை நோயை நீக்கியது மட்டுமல்ல, மதுரைக்குள்ளே அனல்வாதம் புனல்வாதம் என்கின்ற வாதப்போர் செய்து சைவ சமயத்தை இங்கே மீட்டெடுத்த பெருமைக்கு உரியவர் மங்கையர்க்கரசியார். அந்த மங்கையர்க்கரசியாரையும் மகா பெரியவர் அவர்கள் போற்றி புகழ்கிறார். போற்றி புகழ்ந்து ஒவ்வொரு நமக்கெல்லாம் ஒவ்வொருத்தருடைய மதிப்பும் மரியாதையும் தெரிவதற்கு பின்னாலே இவர்கள் எப்படி ஒரு பெரிய காரணமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இவர் சுட்டி காட்டுகிறார். இவர்களோடு முடிந்து விடுவதில்லை, தொடர்கிறது இந்த மாதரசியாருடைய பட்டியல். அந்த பட்டியலை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார். இன்னும் யாரெல்லாம் நமக்கு கை கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையும் தொட்டு அங்கே எப்படி ஒரு பெண்ணரசியார் வந்து நம் மதம் விளங்க வைணவம் விளங்க காரணமாக இருந்தார் அப்படிங்கிறதையும் சொல்லுகிறார். அது என்ன நாளை சிந்தி. காம கோட்டி குருவே.